பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த டெய்லி பிரேயர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஸோ இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்கள் லைவில் பார்க்கலாம், இல்லாவிட்டால் பிறகு நீங்கள் கூட பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோட கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளை கொடுத்ததற்காக, ஒரு புது நாளை காண செய்ததற்காக நம்ம எல்லாரும் தேவன் நன்றி செலுத்துவோம். நம்மளால் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பான இயேசுக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான தேவனை கை சூத்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்தினதுக்காய் நன்றி அப்பா. நேற்று தினம் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அவ்வளவு நல்லவராக ஆண்டவரே, வல்லவராய், போதுமானவராய் எங்கள் வாழ்க்கையில் நீர் இருந்திருக்கிறீர். என் தேவன் தாமே ஆண்டரக தா, உம்முடைய கரம் ஆண்டரக தாவே எங்களை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டரே கத்தா, இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரம் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். மகிமையான காரியங்களை நீ செய்யணுமா ஜெபிக்கிறேன். இந்த காலை வழியிலும் ஆண்டவரே கத்தாவே, ஆண்டரக தம்மை துதிக்கும் துதியோடு எழும்பும்படியாக, ஜபத்தோடு எழும்பும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கத்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே பாடுகிற பாடல்களை கத்தா நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த நாளில் நாங்கள் பாடும் பொழுதே கத்தாவை இந்த ஆவியிலே உணர்ந்து கருத்தை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட அந்த வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் பாடல்களை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஒரு பாடலை பாடுவோம். எந்தெந்தேவனால் நிச்சயமாய் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எந்தெந்தேவனால் எந்தெந்தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நாம், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. சொல்லுங்க. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனாம் எந்தன் தேவனாம் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஆமென். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், எந்தன் தேவனா எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். பாடுங்க. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் எந்தன் தேவனால், என் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வாதிக்கப்படும் என்பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வாதிக்கப்படும் எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான்,
உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனாம், எந்தன் தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் என்ன சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படும். பாடுங்க, வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தோங்க செய்வார், என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி தோங்க செய்வார், என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். நன்றாய் கரங்களை தட்டி பாடலாமா? எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழி தொங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க அறிக்கை செய்யுங்களேன், செழி தொங்க. இனி என்றும் கடன் வாங்க, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், செய்திடுவார். உயர்வாடை வேறெந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வாடை வேறெந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதம், என் வேளையிலும் என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. சொல்லுங்க, என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடை. என் வீட்டில் ஆகாரம், என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. அறிக்கை செய், என் வீட்டில், என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனாம், எந்த தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஆமென். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், எந்த தேவனா, எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன்.
எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால் பாடுங்க எனக்கு எதிராய் எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கத்தர் வாய்க்காமல் போக செய்வார் என் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே எந்த சரீரம் ஆசீர்வாதிக்கப்படும் என் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே எந்த சரீரம் ஆசீர்வாதிக்கப்படும் நல்ல கைகளை தட்டி எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் ஆமென் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதம் எங்க போனால் ஆசீர்வாதமாய் இருப்போங்க நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே சொல்லுங்க என் வீட்டில் ஆகாரம் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டான் கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார் விசுவாசமா இனி என்றும் கடன் வாங்க ஆமென் செய்திடுவார் உயர்வடைவேன் என்ற வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை சொல்லுவீங்களா உயர்வடைவேன் என்ற வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் நடந்திடுவேன் எந்த தேவனா நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் எல்லா சாபங்கள் ஒழிதோகட்டும் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு ஜெயத்தை தருகிறவரே வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் சொல்லுங்க என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு எல்லாரும் பாடுவோம் எப்போதும் வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு
வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு சாத்தானின் அதிகாரம் எல்லாம் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே சர்பாரித்து கொண்டார் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே சார் மீண்டும் சொல்லுங்க சாத்தானுடைய சாத்தானின் அதிகாரம் அவனுடைய ஆயுதம் என் மேல் பழிக்காது ஏனென்றா சிலுவையில் அறைந்து விட்டார் சிலுவையில் இயேசு இயேசு காலாலே மீதித்து விட்டார் இயேசு காலாலே மீதித்து விட்டார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் எல்லாரும் சொல்லலாம் நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார் சத்துருக்களின் மேல் ஜெயம் தருவார் வெற்றி உண்டு சொல்லுங்க எல்லாரும் வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு என் வியாதியின் மேல கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் வியாதியின் மேல ஜெயம் கொடுப்பார் தோல்விகளின் மேல கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் உண்டு வெற்றி உண்டு எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் அப்பா வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஜெயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே இந்த காலவில்லை எங்கள் வாழ்க்கையில் கத்த ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக என் தேவன் தாமே ஆண்டவரே நம்முடைய கரமெங்களோடு கூட இந்த வழியை நடத்துங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே இந்த காலவெளியில் கத்தாவை யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த பலவீனெல்லாம் நீங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என் தேவன் தாமே இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் கத்தை பலப்படுத்தி உயர்த்த விடமா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் அந்த காலவெளியில் லைவில் கொண்டு வந்ததற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஸோ இந்த நாளிலும் சரி யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க மற்றும் முதல் மூன்று இடங்களை காலங்காத்தால் பிடிச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆமேன் முதல்ல பார்த்திங்கன்னா நாகேந்திரா அவர் யார் என்ன வரட்டும் நான் அந்த இடத்த விடமாட்டோம்பான்னு சொல்லிட்டு தெளிவாக நின்று கொண்டு இருக்கிறார் அவர் எப்படி தான் ஃபஸ்ட்டு வராரு தெரில மற்றவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சரியா அவர் ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்புறமா ஸோ யாரெல்லாம் புதுசாக இதான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் சரியா ஒன்றுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் கத்திரவங்களோடு கூட அது வழி நடத்துவாராக கத்திரோட நாம் மயமைப்பட்டுட்டோம் யாரெல்லாம் முதல் தடவையாக ஃபஸ்ட்டு இதுதான் முதல் தடவையாக நீங்கள் வந்து சேட்டில் வந்திருந்தால் நீங்கள் வந்து ஒன்றுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் சேட் பண்ணதில் இது வரைக்கும் எனக்கு தெரியலனா கீழே வந்து உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணோன்னே கீழே சேட்டுன்னு வரும் பாருங்கள் அதில் போய் டைப் பண்ணுங்கள் சிலருக்கு தெரியலனா நான் சொல்லித்தரேன் சரியா சேட்டுன்னு இருக்கும் அதில் போய் ஒன்று டைப் பண்ணி பக்கத்தில் இது பண்ணால் போதும் ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா பேரும் பிடிச்சமாக தான் இருக்குது ஷைலஜா அவங்க வந்து ஒன்றான்னு தெரில ஏன்னா நிறைய போய் பார்த்துருக்கலாம் பட் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமான்னு எனக்கு தெரியல சரியா மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேராக தான் இருக்குது கத்தோட நாம மைமைப்படுவதாக ஸோ இந்த லிங்கை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா பிரபு மோசஸ் முதல் டைமா முதல் டைமா ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒன்று பிரபு மோசஸ் ஃபஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன் தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் சரியா சரி இந்த நாளிலும் ஒரு வீடியோ சின்ன ஒரு கிளிப்பு தான் சரியா ஒரு சின்ன ஒரு கிளிப்பு நீங்கள் தான் ஞானத்தில் தேறினவர்கள் காலையில் உங்களுக்கு வேறு பரத்துலேருந்து ஞானம் வந்துடும் சரியா நல்லா யோசிப்பீர்கள் யோசிக்கிற டைமில் உங்கள் தூக்கமும் கலைஞ்சிரும் சில சிலர் படுத்துகிட்டே பார்ப்பாங்க என்ன தான் சொல்கிற கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க அவர்களும் கொஞ்சம் அப்படி உஷாராக இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு கண் அப்படி ரெண்டு கண் அப்படி விழிக்கும் சரியா அந்த வீடியோ பார்க்குறதுக்காக சரி ஓகே இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாமா இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம் அதை பார்த்துட்டு
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள், சேட்டில் போய் டைப் பண்ணுங்கள். சரியா? சரி, அப்போ வீடியோ பார்ப்போம். புரிஞ்சுதா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சோ. சரி, உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை, சரியா, ரிப்பீட் போடுறோம், பாருங்கள். ரிப்பீட் போடுறோம், பாருங்கள். சரியா? சரி, பார்த்துருப்பீங்க, ரெண்டு முறை போட்டாச்சு. சரியா? என்ன நினைக்கிறீங்க? சரியா? உங்களுடைய பதில்களை நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். சரியா? சேட்டில் போய்ட்டு டைப் பண்ணுங்க, பார்ப்போம். கத்தோட நாம மகிமைப்படுவதாக. ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. சரியா? கத்தர் நாம மகிமைப்படுவதாக. கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்வாராக. யார் முதல்ல புரிந்திருக்கிறீர்கள் அப்படின்றத பார்ப்போம். சரியா? யாருமே டைப் பண்ணல. சரியா? நானும் காத்துக்கொண்டு இருக்கிறேன். எல்லாம் யோசிக்கிறாங்க, முதல்ல யார் போடுறது, அதுக்கப்புறம் காப்பி அடிச்சு போடலாமா? சரி, ஓகே. கிரேஸு, வெயிட்டிங் டு ரீச் த கோல். சரி, நம்ம வந்து ஓகே, வெயிட்டிங் டு ரீச் த கோல். சரி, காத்திருங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு. ஸோ நாகேந்திரா, ட்ரை ட்ரை ட்ரை. சரி, அடுத்தது மோனிகா ஃப்ரான்சிகா, டேக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் பட் நாட் பீயிங் கிரேட்ஃபுல் டு தெம். ஸோ மற்றவங்கள்ட்ட வந்து உதவி வாங்கிக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு என்னவா இல்லை, நம்ம இதாக இல்லை. அவங்களுக்கு நம்ம வந்து எந்த விதத்திலும் நன்மை செய்கிறவர்களாக இல்லை அப்படின்னு. அடுத்தது ஸ்டீஃபன் ராஜு, டோன்ட் பி செல்ஃபிஷ், பி தேங்க்ஃபுல் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். ஸோ சுயநலமாக இருக்காதீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கள். விஜயலட்சுமி, இந்த ஆண்ட் ஒரு டீச்சர். எஸ், தமிழ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர். ஓகே, இந்த ஆண்ட் ஒரு டீச்சர். அவங்க வந்து மற்றவங்கள தூக்கி விடுறாங்க, ஏன்னா டீச்சரோட வேலை தானே. ஸோ நீங்கள் என்ன, எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் அந்த டீச்சர் அதே கிளாஸில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போயிட்டே இருப்போம். ஸோ நல்ல உண்மையாக சொல்கிறேன், பரத்துலேருந்து தான் ஞானம் வரும். சரி, ஓகே. நீ இந்த டீச்சர், அவங்க ஒரு நல்ல ஒரு டீச்சர். ஸோ எல்லோரும் தூக்கி தூக்கி விடுறாங்க, போங்கப்பா மேலே போங்கப்பா அப்படின்னு சொல்லி மேலே தூக்கி விடுறாங்க. சரி, மேனகா, ஃபாலோயிங் த ரூல்ஸ் லைக் அண்ட் ட்ரை டு கிளைம். சரியா? ஸோ எப்படி வந்து அந்த ஆண்ட் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போதோ அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், அவங்க மேலே போகிறதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு போடுறாங்க. நாகேந்திரன், நெவர் கிவ் அப் ஒன்ஸ் யூ கெட் ஏ சான்ஸ். ஸோ சான்ஸ் இருக்கும்போதே பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா? சோர்ந்து போயிடாத. தெபோரால் வயலட், உதவி செய்தவரை மறத்தல், உதவி செஞ்சவங்களை மறந்துடுறது. ஓகே. சிசிலி சுரேஷ், ஹெல்ப்லெஸ் மைண்ட், உதவி செய்யாத ஒரு இருதயம். லீனா மேரி, பிரதர் இட் இஸ் ட்ரைங் டு ஃபாலோ அண்ட் கோ அப். ஸோ அது வந்து ட்ரை பண்ணுது, ஃபாலோ பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. சரியா? ஓகே. ஆஷா, ஹெல்பிங் அதர்ஸ், ஹெல்பிங் அதர்ஸ். ஆண்டனி சேவியர், ஏற்றி விட்டவன் நின்ற இடத்துல நின்று விடுவான். இவர் கொஞ்சம் விலகமான ஆள், வித்தியாசமாக டைப் பண்ணுவார். சரியா? ஏற்றி விட்டவன் நின்ற இடத்துலையே நின்று விடுவான். சரியா? எவன் உங்களை ஏற்றி விடுறானோ அவன் நின்ற இடத்துல தான் நிற்பான். வெரி குட். சரியா? ஓகே. பிரதீப் தேவா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் வென் யூ ஹெல்பிங். ஸோ மற்றவங்க உதவி செய்கிறீங்க, ஆனால் அவங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. ஜோஷுவா, டோன்ட் ஃபர்கட் த ஒன் ஓ ஹெல்ப் இன் யுவர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ கஷ்டமான சூழ்நிலையில் உதவி செய்தவர்களை மறக்காதிருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது மேரி விமல், ஹெல்ப் அதர்ஸ், ப்ரிசவரன்ஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள், அதான் வந்து உங்களுக்கு விடாமுயற்சி. சரியா? அது செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். பிரபு மோசஸ், ஹெல்ப்லெஸ் மைண்ட், ஹெல்ப்லெஸ் மைண்டு. ஓகே. மணி, டோன்ட் பி செல்ஃபிஷ், ஹெல்ப் அதர்ஸ்.
சரியா? டோன்ட் பி செல்ஃபிஷ், ஹெல்ப் அதர்ஸ், மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள். காயத்ரி சுதாகர் இவங்க எஸ்ஏ மாதிரி அடிப்பாங்களே, லிஃப்டிங் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் ஏ கிரேட் ஜாப், பட் வி ஆல்வேஸ் ஹவ் ஏ செகண்ட் பிளான் பிகாஸ் வி ஷுட் நாட் ஸ்டக் இன் பிட்வீன். ஓகே, லிஃப்டிங் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் ஏ கிரேட் ஜாப். ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து பயங்கரமான ஒரு நல்ல நல்ல காரியம், பட் வி ஆல்வேஸ் ஹவ் ஏ செகண்ட் மைண்ட், எப்போவுமே ஒரு ரெண்டாவது மைண்டும் இருக்கணும். நீங்கள் அதில் மாட்டிக்கக்கூடாது, ஸ்டக் இன் பிட்வீன். நீங்கள் வந்து உதவி செய்கிற சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன ஆகிடக்கூடாது, நீங்கள் ஹெல்ப் இல்லாமல் போயிடக்கூடாது. அடுத்தது கேப்ரியல் கார்த்திக், புதுசு நினைக்கிறீங்க, ஃபஸ்ட் டைம் சேட் பண்ணுறா நினைக்கிறேன். லிஃப்டிங் அப் அதர்ஸ், மற்றவங்கள உயர்த்தி விடுங்க. ஆண்டனி ராஜ், எனி டைம் ஹெல்ப் அதர்ஸ். ஓகே, அடுத்தது நாகேந்திரா, ஹெல்ப் அதர்ஸ், காட் வில் ஹெல்ப் யூ. மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ பரவாயில்ல, எல்லாம் நல்லா போட்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரியா? நல்ல கருத்துக்களை நீங்கள் காலங்காத்தால் வித்தியாச வித்தியாசமாக. ஸோ சிலதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத கருத்துகள், அந்த ஆண்ட் ஒரு டீச்சரு, அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க நம்ம அது மாதிரிலாம் யோசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் நல்ல கருத்துக்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல மைண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சரியா? கேப்ரியல் கார்த்திக் ஃபஸ்ட் டைம் தானே, கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராங்க, ஃபஸ்ட் டைம் சேட் பண்ணுறாங்க. சரி, கத்துறவங்க நாம் மயமைப்படட்டும். ஸோ கத்துறவங்களை நடத்துவாராக, அல்லேலூயா. ஸோ இந்த இதில் வந்து நம்ம அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கிறீங்க நான் அங்கே இருக்கிறீங்கன்றது ஒரு காரியம். சரியா? ஒரு காரியம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், ராங் பீப்புள் ஆல்வேஸ் டீச்சர்ஸ் ரைட் லெசன். ஸோ தவறான ஆட்கள் வந்து சரியான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள், சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. எப்பவுமே அதனால் ஞாபகம், தவறான ஆட்கள்கிட்டருந்து நிறைய சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஸோ உதாரணமாக இந்த எறும்பு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். சரியா? அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, தம் முதுகு மேலே மற்ற ரெண்டுத்தையும் ஏற்றி மேலே அனுப்புது. சரியா? அவங்கள வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு அனுப்புது. ஆனால் இப்போ போனவங்க அவ்வளோதான், போயிட்டாங்க. யார் அட்லீஸ்ட் மேலே இருந்து என்ன பண்ணியிருக்கலாம், இதை தூக்கி விட்டுருக்கலாம் மேலே வரத்துக்கு. ஸோ அப்போ அந்த எறும்போட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, அந்த ராங், சரியா, எறும்பு ஆண்ட், ரெண்டு ஆண்ட் மேலே போச்சு பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணலை, இதுக்கு வந்து காப்பாற்றலை. ஸோ அதனால் எப்போவுமே ராங் பீப்புள் வந்து நல்ல லெசன்ஸை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், ரைட் லெசன். ஓகேவா? சில டைம் நம்ம யோசிப்போம், ஏன் வந்து இந்த ராங் பீப்புள் நம்ம லைஃப்பில் வந்தாங்க, ஏன் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம மாட்டினோம் அப்படிலாம் யோசிப்போம். கர்த்தர் சில டைம் வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். நிறைய பேர் அப்படி கற்றுப்பீங்க, கற்றுக்கொண்டு இருப்பீர்கள், இல்லாவிட்டால் கற்றுக்கொள்வீர்கள். இந்த மூணுமே இருக்குது. சரியா? இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம், சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க, சிலர் வந்து ஓகே கற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்வீங்க, சிலர் இது மாதிரிலாம் எனக்கு நடக்கவே இல்லையே சொன்னீங்கன்னா நான் உன்னை வாழ்த்துக்கிறேன், சீக்கிரம் உனக்கு நடக்கும். சரியா? கற்றுக்குவீங்க, சீக்கிரம் கற்றுக்குவீங்க. ஏன்னா இதான் உலகம், இதான் உலகம். ஸோ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்கள்டருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கிறத காட்டிலும், ஸோ கெட்ட மனிதர்கள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கலாம், ராங் பீப்புள். சரியா? தவறான மனிதர்கள்டருந்து நம்ம வந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஸோ இதை வந்து என்றைக்குமே மனதை வச்சுக்கோங்க. சரியா? ஸோ வேதத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம், வேதத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம், வேதத்தில் சில மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம், வித்தியாசமான ஆட்கள் தான், வித்தியாசமான ஆட்கள். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கற்று அவங்கள்ட்டது என்ன பாடத்தை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ முதலாவதாக நம்ம யாரை எடுத்துக்கலாம்னா, நம்ம யாக்கோபை எடுத்துக்கலாம். சரியா? ஸோ யாக்கோப் வந்து பயங்கரமான ஒரு ஆள், பயங்கரமான ஆள். சரியா? யாக்கோப்புனாலே என்ன மீனிங்னா, எத்தன், ஏமாற்றுகிறவன், ஈஸியாக டிசீவ் பண்ணிடுவான். சரியா? சொல்லப்போனால் அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டான், அவங்க அண்ணனை ஏமாற்றி சேஷபுத்திர பார்த்தான், இதெல்லாம் வந்து அவனுடைய கேரக்டர், அவனுடைய கேரக்டர். ஆனால் அவனுக்கு மேலே ஒருத்தர் தான், அது யாருன்னா அவனோட மாமனர் லாபான். சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ லாபான் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபியே ஏமாத்தின ஒரு மனுஷன், யாக்கோபியே ஏமாத்தின ஒரு மனுஷன். ஸோ யாக்கோப் வந்து அங்கே தான் பாடத்தை கற்றுக்கிறான். சரியா? யாக்கோப் வந்து அங்கே நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான், ஸோ அப்படின்றத
லாபான் மூலமாக தான் கற்றுக்கிட்டான் சரியா, ஒரு ராங் பர்சன் மூலமாக தான் ஆண்டர் தான் அவனுக்கு டீச் பண்ணார். ஏய் நீ ஏமாத்தலாயா, ஆனால் உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் சரியா, உனக்கு மேலே ஒருத்தன் ஏமாத்துறான் இருக்கிறான் அப்படின்றத எங்கே போய் கற்றுக்கிட்டானா, அங்கே போய் கற்றுக்கிட்டான் சரியா, 20 வருஷமாக கற்றுருக்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ யாக்கோப்ட்ட நீங்கள் கேளுங்க, என்னப்பா கற்றுக்கிட்ட அப்படின்னு கேளுங்க. சில டைம் வந்து சில மனிதர்களை கற்று கற்றுக்கொள்ளும்படியாக வைக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். ஸோ லாபான் மூலமாக என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் சில டைம் நீங்கள் பார்க்கலாம் சரியா. யாக்கோபு சொல்லும் பொழுது நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 31:6 சரியா, 31 நல்ல படி நல்ல அதிகாரம். ஆனால் நீங்கள் படித்து பாருங்கள், வீட்டில் போய் படித்து பாருங்கள். 6 பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் Genesis 31:6, என்னால் இயன்று மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And he know that with all my power I have served your father. உங்கள் அப்பாவுக்கு நான் வந்து இயன்ற மட்டும் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். சில டைம் சொல்லுவாங்க சரியா, சில டைம் வந்து நம்ம வந்து சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழில் சொல்கிற இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. சிலர் வந்து ஸ்மைலிங் தமிழில் சொன்னால் இழிச்சவாயன்னுவாங்க தமிழை, இல்லைன்னா இவனை ஏமாளின்னுவாங்க. நம்ம வந்து சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து ரொம்ப இழிச்சவாயனாக இருக்கிறனால, ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கனால, நம்மள்கிட்ட எவ்வளோ சுரண்ட முடியுமோ உழைப்பை சுரண்டுவார்கள். எதனால சுரண்டுவாங்க சரியா, இது வந்து அவங்களுக்கு வந்து அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ லாபான வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் மருமங்க சொல்லப்போனால் தன்னோட மகளை கட்டின, ரெண்டு மகளையும் கட்டின ஒரு மனுஷன். ஆனாலும் நீங்கள் பாருங்கள், அந்த யாக்கோப்பு வந்து சொல்கிறாரு, 10 முறை உங்கள் அப்பா வந்து என் சம்பளத்தை மாற்றினார் வெயிலில் குளிரில். அப்போனா பார்த்தீங்கன்னா சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம், உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களை யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுவாங்க சரியா. ஸோ நீங்கள் ஒருவேளை உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெரியும், நீ கொஞ்சம் சிரித்து பேசுனா என்ன பண்ணுவீங்க, எல்லா வேலையும் நீங்களே பண்ணுவீங்கன்னு தெரியும் சரியா. அதான் ஸ்மைலிங் ஃபேஸ்னு சொல்கிறது சரியா. சில டைம் உலகம் வந்து அப்படிப்பட்ட உலகம் சரியா, உலகம் வந்து அப்படிப்பட்ட உலகம். ஆனால் ஒரு டைம் நம்ம புரிஞ்சுக்கோம், சரி என்னடா இது, நம்மளுடைய எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணிட்டானுங்க அவ்வளோ. சிலர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருப்பாங்க, சில டைம் இருப்பாங்க. சில குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம், அவங்க வந்து மற்றவங்க எல்லோரையும் லிஃப்ட் பண்ணுறதுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஆண்ட் பண்ணிச்சோ அது மாதிரி கண்டுக்காமல் இருப்பாங்க. இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, எதுக்கு நம்ம பண்ணோம். சில டைம் உங்கள்கிட்ட இதை மாதிரி தான் உலகம் நல்லா லாபான வச்சு நீங்கள் ஒரு பாடத்தை வந்து யாக்கோப் கண்டிப்பாக கற்றுக்கிட்டார். என்ன 20 வருஷத்தில் கற்றுக்கிட்டார், என்ன பண்ணிட்டார், உங்கள் அப்பா என்னை வச்சுட்டு என்ன பண்ணிட்டார், நல்லா யூஸ் பண்ணிட்டார். அவ்வளோதான், யூஸ் பண்ணிட்டு சொத்தெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அவன் பிள்ளைகள் லாபான் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்களா, ஏ யாக்கோப் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான்ப்பா, எங்களால் தான் அவன் சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு காரியம் இந்த இதில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சில டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குவாங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ, அதுக்கப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ தான் சரியா. யூஸ் அண்ட் த்ரோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஸோ தூக்கி போட்டுருவாங்க, கப்பை தூக்கி போட்டுருவாங்க, அது இவ்வளோ நேரம் யூஸ் ஆச்சே, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. உலகத்தில் ராங் பீப்புள் சில டைம் இப்படி இருப்பாங்க, உங்கள்கிட்ட யார் இருக்காங்களாம் பாருங்கள் லாபான் மாதிரி சரியா. அவங்க வந்து எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ லாபான் பாருங்கள், யூஸ் பண்ணுற வரைக்கும் சரி, நல்ல ஒரு இழிச்சவன் மாட்டினான் சரியா. ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம், அடுத்த பொண்ணுக்காக 7 வருஷம், 14 வருஷம், சரி திரும்ப எதுக்கு போகிற, இங்கே ஏன்ட்டே வேலை செய், வேறு யார்கிட்ட போய் வேலை செய்கிறதுக்கு, நீ ஏன்ட்டே வேலை செய். அடுத்தது ஒரு 6 இயர்ஸ், அப்போ 20 இயர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ஏமாளியாக இருக்கிறான். இவனை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க. இதுதான் உலகம். சில டைம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் எங்கே போகல, இந்த கம்பெனியில் உங்களை யூஸ் பண்ணுவாங்க, உங்கள் குடும்பத்துலேயே உங்களை யூஸ் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியாது, அந்த கஷ்டம்லாம் தெரியாது. சரி யாரோ ஒருத்தன் சரி நம்மளுக்கு தேவை என்ன அதை வாங்கிட்டு போ அப்படி சொல்லிட்டு உங்களை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருக்க ஒரு இறக்க சுபாவமாக இருக்கலாம், இல்லைனா உழைக்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து சொன்ன அடுத்த செகண்ட் செய்கிற ஆளாக இருக்கலாம். ஸோ அதனால் சில டைம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோன் பண்ணி அம்மா இதை பண்ணிவிடு, ஐயா இதை பண்ணிவிடுன்னா டக்குனு ஓகே அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே ரைட் பண்ணுவோம். ஆனால் அவனுடைய அஜெண்டாவே வேறு, ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க அஜெண்டாவே வேறு. ஸோ லாபானுடைய லைஃப் வந்து அப்படி தான், யாக்கோபுடைய லைஃப் அப்படி தான் இருந்துச்சு.
நீங்க சொல்ல போனா இப்ப யாக்கோபு மாத்திர அந்த லெசனை புரிஞ்சுக்கல, அவங்க அப்பாட்ட இருந்து அவங்க ரெண்டு மகள்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில் நீங்க பாருங்க, அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா, அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை என்ன பண்ணிட்டாரு வாயில் போட்டு கொண்டார். யாரை பற்றி ஸ்டேட்மெண்ட்டு? அப்பாவை பற்றி ஸ்டேட்மெண்ட். அப்பா ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்கறது? எங்களை விற்று அந்த பணத்தை என்ன பண்ணிட்டாராம், வாயில் போட்டுக்கிட்டார். இப்போ ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்பா இந்த 20 வருஷத்தில் அவங்க கண்டுபிடிச்ச காரியம், எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், எங்களை விற்று அந்த பணத்தை என்ன பண்ணிட்டார், வாயில் போட்டுக்கிட்டார், அவர் போட்டுக்கிட்டார். அப்போ எந்த அளவுக்கு அந்த லெசனை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள், அந்த அவங்களோட லைஃப்பில் பிள்ளைகள் புரிந்து கொண்டார்கள். ஸோ யாக்கோபும் மாற புரியல, அவனுடைய மனைவி மனைவியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. லேயாலும் ராகேலும் எங்கள் அப்பா சும்மா இல்லை, எங்களை விற்று அந்த பணத்தை வாயில் போட்டார், எங்களை அம்போன்னு விட்டார். சில டைம் நல்லா புரிஞ்சுக்கலாம், சில டைம் ராங் பீப்புளை வச்சு கத்தர் வந்து நம்மளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். சரியா, அது உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், என் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். சரியா, இப்போ நான் டைப் பண்ண சொன்னால் கூட நீங்கள் டைப் பண்ணுவீங்க. சரியா, கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக வந்து டைப் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சில டைம் வந்து உங்கள் குடும்பத்தில் இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் வரலாம். சரியா, யாக்கோபோட நிலைமை அப்படி தான், யாக்கோபோட நிலைமை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், நம்ம வந்து ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கலாம், இழிச்சவாயனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஏன்னா யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர் அதை பார்க்குறார்ல. ஏன்னா யாக்கோப் அங்கே சொல்லும்போது, என்ன தான் உங்கள் அப்பா என்னை ஏமாத்தினாலும் சரி, உங்கள் அப்பா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டாலும் சரி, சரியா, ஆனால் யார் பார்த்துட்ருக்கிறாருன்னா தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்களையும் வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம். சரியா, உங்களை வந்து ஒரு காயாக, ஒரு காயாக வச்சு அவங்க பயன்படுத்தலாம். சரியா, உங்கள்கிட்ட இதை சொன்னால் செஞ்சிருவீங்க, அதை சொன்னால் செஞ்சிருவீங்க. சரி, உங்கள்கிட்ட எதனால் வாங்கலாம், எதனாலும் பண்ணலாம், எதனாலும் செய்யலாம். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், ஸோ மற்றவங்களுக்கு ஒருவேளை நம்ம வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், ஒரு இழிச்ச வயரலாக இருக்கலாம், ஆனால் கத்தர் அதை பார்க்கிறார், கத்தர் அதை பார்க்கிறார். நிச்சயமாக ஒரு நாள் கத்தர் நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். அல்லேலூயா, கத்தர் நமக்கு உதவி செய்வார். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏமாற்றப்பட்டிருப்போம், ஏமாந்துருப்போம். சரியா, நிறைய பேர் நம்பி ஏமாந்துருப்போம். இப்போ உங்களுக்கு வந்து யார் மேலேயும் நம்பிக்கை வராது, கரெக்டாக இல்லையா, யார் மேலே நம்பிக்கை வராது. ஸோ ஏன்னா நீ ஏமாந்துட்டீங்க, ஸோ அதனால் யார் மேலேயும் நம்பிக்கை வராது, உண்மையான ஆள் மேலே கூட நம்பிக்கை வராது. ஸோ சொல்லப்போனால் ஏன்னா ராங் பீப்புள் மூலமாக சரியான லெசன்ஸை நம்ம கற்றுருக்குறோம். சரியா, சரியான லெசன்ஸை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ லாபன் மூலமாக யாக்கோபை கற்றுக்கொண்டார். அதான் 20 வருஷம் எங்கள் அப்பா ஏமாத்திட்டாருப்பா, இனிமேல் நான் ஏமாறதுக்கு இல்லை. சரியா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு போகலாம், வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு என்ன இருக்குது இங்கே, இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா எங்களை விற்று பணத்தெல்லாம் வாயில் போட்டுக்கிட்டார். ரொம்ப மோசமான வேர்டு அது, வாயில் போட்டுக்கிட்டாருன்னா ஆல்மோஸ்ட் வந்து தன் மகள் கூட பார்க்கல, அவர் தன் மகள் கூட பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தகப்பன். ஸோ அப்போ பார்க்கலாம், இதான் வந்து உலகம், இதான் வந்து உலகம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏமாளியாக இருக்கிறீங்கன்னா உங்களை ஏறி ஏறி மிதிப்பாங்க, அதே பார்த்துக்கோங்க. சரி, ஏறி ஏறி மிதிப்பான். ஸோ அப்போ வந்து புரிந்து கொண்டீர்கள், ஓகே ரைட்டு, இந்த மனிதர்கள் இப்படி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதன் மூலமாக ராங் பீப்புள் மூலமாக இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம், ராங் பீப்புள் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் யோசேப்போட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அது மூலமாக அவனுடைய சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள், ஸோ எப்பவுமே வந்து கொஞ்சம் நீங்கள் உயர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் சொன்ன சொப்பனம் வந்து ஒரு பெரிய ஒரு இன்னும் நடக்கலை, இன்னும் ஒரு நடக்கலை, ஆனால் அவன் சொன்ன ஒன்றே ஒன்று, சரியா, எல்லா அரிக்கட்டுகளும் என்னை வணங்கும், சூரியன் சந்திரன் என்னை வணங்கும், அவ்வளோ சிம்பிளாக வந்து எல்லோரும் என்னை வந்து போ பண்ணுவீங்க, என்னை வந்து வணங்குவீங்க, சொன்ன ஒரு சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு காரியம் அவங்களுக்கு என்ன கொண்டு வந்துச்சு, ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய உயர்வுகள் சில காரியம் இன்னும் நடக்கலாம், நீங்கள் அதை சொன்னாலே சிலருக்கு வந்து என்ன ஆகிடும், பொறாமை வரும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியா, சில டைம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னும் நடக்கலை. யோசேப்போட லைஃப்பில் வந்து இன்னும் அந்த உயர்வெல்லாம் நடக்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் யாராக இருக்கட்டும், நீங்கள் குடும்பத்திலே வந்து சில டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் உயர்றது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது. இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம், நீங்கள் வந்து கற்றுக்கலாம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இவருடைய லைஃப்பில் நீங்கள் தான் பார்க்கலாம், இவருடைய
லைஃப்பில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ யோசிப்பு வந்து இன்னும் சொப்பனத்தை தான் சொன்னான், இன்னும் அந்த கனவு வந்து நினைவாகலை. ஒருவேளை அது கனவு வந்து ஒரு காணல் இப்போ கூட மறைஞ்சு போயிடலாம். எல்லா கனவும் நம்மளுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு வந்த கனவெல்லாம் பழிச்சதுன்னா நீங்கள் எப்படி இருப்போன்னு யோசிச்சு பாருங்கள். சரியா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி கனவுலாம் வராது. பாம்பு குத்துற மாதிரியும் பிசாசு துரத்துற மாதிரி அப்படி தான் வரும். அதில் உண்மையாக நடந்ததுன்னா என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிப்பார். ஸோ அதே மாதிரி தான் இப்போது யோசிப்பட லைஃப்லேயும் நடக்கலை, ஆனால் ஜஸ்ட்டு சொல்கிறாரு இது மாதிரி சொப்பனம் பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல, சொல்கிறாங்க சொப்பனக்காரன் வராம்பார். சில டைம் வந்து அப்போ யோசிப்பு வந்து அன்றைக்கி என்ன புரிஞ்சிருப்பார், என்ன புரிஞ்சிருப்பார், சரி இது ஏன்டா சொன்னோம் நம்ம குளியில் தூக்கி போட்டானுங்களே வித்து போட்டாங்களே, கண்டிப்பாக அதை வந்து யோசிச்சிருப்பார், கண்டிப்பாக யோசிச்சிருப்பார். எதுக்கு நான் இந்த சொன்னேன், எதுக்கு இதை வந்து இவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிப்பு வந்து எங்கேயுமே அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ண மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. அதை வாயை மூட்டு போயிட்டார், அவ்வளோதான், எதுக்கு தேவையில்லை வந்து வம்பு. ஸோ அப்போ பாருங்கள் அந்த இதே வந்து மாறிச்சு, ஏன்னா கற்றுக்கிட்டார். ஓகே நம்ம வந்து இன்னும் உயர்வே இல்லை, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும்போது அது வந்து என்ன ஆகிடுது, மற்றவங்களுக்கு பொறாமை எண்ணத்தை கொண்டு வரும். சரியா, இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். எத்தனை பேர் இப்படி கற்றுக்குறீங்கன்னு தெரில. நீங்கள் சிம்பிளாக ஒரு உங்கள் பிள்ளைகள் நல்ல ஒரு இடத்துல வேலை கிடச்சிச்சு சொல்லுங்கள், உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட கை நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்லுங்கள், என் பையன் நிறையா சம்பாதிக்கிறான்னு சொல்லுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அங்கே பொறாமை எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். சாப்பாடு நல்லா புரிஞ்சுக்குவீங்க, ஓ இனிமேல் நம்ம என்னக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீர்கள். சில டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் நம்ம இவங்கள்ட்ட கற்றுக்கலாம், இவங்கள்ட்ட கற்றுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யோசிப்பிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். சரியா, அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது வந்து ஒரு சின்ன பையன், சின்ன பையன் சொல்லப்போனால் சவுல் மூலமாக என்ன கற்றுக்கலான்னா ஒரு ராங் பர்சன் சவுல் வந்து அது கற்றுக்கலாம். அவனுக்கு வந்து ஒரு சின்ன பையனுடைய உயர்வை கூட என்ன பண்ண முடியல, ஒரு சின்ன ஒரு பாராட்டை கூட அவனால் ஏற்றுக்க முடியல. சரி சின்ன பையன் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட யாருக்கு இல்லை, ராஜாவுக்கு இல்லை. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. சில டைம் வந்து நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய இதே வந்து உங்களுடைய உயர்வுகள் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப பொறாமையை கொண்டு வரும், ஒரு எரிச்சலை கொண்டு வரும். நீங்கள் நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது, அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ நல்லா இருக்கிறீங்க பெட்டரு, வாய்மூட்டை அமைதியாக இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. ஸோ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா, சில டைம் வந்து நீங்கள் வாயை மூட்டி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வீடு வாங்க போகிறீங்களா, வாயை மூடிட்டு செய்யுங்க அதை. சரியா, ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்களா, வாயை மூடிட்டு செய்யுங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. ஏன்னா ஜனங்களை இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம், இதை வந்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு உங்கள் வீட்டில் வந்து ஒரு வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணுங்களேன். உதாரணமாக இப்போ ஃப்ரிட்ஜு வாங்க போகிறேன், அதை வந்து உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட உங்கள் வீட்டில் இருக்கிற யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன், நான் ஃப்ரிட்ஜு வாங்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை, நீ வாங்கின மாதிரி தான் அது. சரியா, ஒரு கார் வாங்க போகிறேன் சொல்லி பாருங்கள், அது வாங்கின மாதிரி தான் நீங்கள் இருக்க. மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக நடக்கும், சொல்லாத காரியங்கள் நடக்கும். நான் வெளிநாட்டை ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சது கதை. சம்டைம் வந்து ஷட் யுவர் மவுத், அது வந்து நீங்கள் வந்து யாட்டுறது கற்றுக்கலான்னா ராங் பீப்புள்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ராங் பீப்புள்கிட்டருந்து கற்றுக்கலாம். நீங்கள் சில டைம் சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும், பெரிய தடையாக இருக்கும், நூற்றுக்கு நூறு தடையாக இருக்கும். ஏன்னா சொல்லிட்டீங்க இங்கே ஈசாக்கு வந்து வாய் முட்டை அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, ஏசாவை பார்த்து என்ன சொன்னார், நீ எத்தனைப்பா சாப்பாடு ஒன்றை நான் ஆசீர்வதிக்கணும், அவ்வளோதான். அவர் சொல்லாமே அதை பண்ணியிருக்கலாம், அது சொல்லாமே அதை பண்ணியிருக்கலாம், பண்ண வைக்க முடியாதா? ஏசாவை கூப்பிட்டு அப்பா கொஞ்சம் நல்ல ஒரு ருசி உள்ள ஒரு பதார்த்தத்தை என்னை பண்ணி எடுத்துருவான்னு சொன்னால் ராகியல் அதை கேட ரெபேக்கா அதை கேட்டு ஒரு பெரிய விஷயமாக ஏற்றுக்க மாட்டான். ஏ ஏதோ ஒன்று அவர் வயசான காலத்தில் என்ன பண்ண போகிறாரு, சாப்பிட்றதுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறது நல்லா இல்லை போல், அதனால் பையன்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்குவாங்க, ரெபேக்கா அமைதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஈசாக்கு வாய் சும்மா இல்லை, என்ன பண்ணார், நீ எத்திரம் வந்தோடனே சாப்பிட்டு உடனே என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற அந்த வேர்டு சொன்ன உடனே ரெபேக்கா பார்த்து அடாடாடா ஏசாவை ஆசீர்வதிக்கிறியா, என் செல்ல பிள்ளை யாக்கோப் இருக்கான் அவனை விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதே இது ஈசா கணிக்கு வேறு மாதிரி இருக்கு மாற்றிருக்கலாம். அந்த மெயின் மேட்ரு சொல்லாமல் இருந்தாருன்னா எப்போ சாப்பாடு தருவா, நல்லா சமைச்சுருவா, ஏன் ரொம்ப ருசியாக சமைச்சுருவா, நான் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கிறேன். ஸோ அவன் எத்தனை வந்து கொடுத்துருந்தானா, சாப்பிட்டு வாப்பா உன் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வச்சானா அன்றைக்கி ஏசாவோட இதை சாப்டர் வேறு மாதிரி போயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சரியா, இதெல்லாம் வேதத்தில் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கறதுனாலும் வாய்மூட்டை அமைதியாக இருங்க. சரியா, வாய்மூட்டை அமைதியாக இருங்க, ஒரு ஆசீர்வாதம் தான், ஒரு ஆசீர்வாதம் தான்.
ஷட் யுவர் மவுத், அமைதியாக இருங்க. ஒரு காரியம் செய்கிறீங்களா, அமைதியாக இருங்க. அமைதியாக அது தெரிஞ்ச வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஊருக்கு போகிறோன்னு சொல்லி பாருங்கள், ஊருக்கே போக மாட்டேன். சரியா, ஊருக்கே போக மாட்டேன். நீங்கள் இந்த கடையில் தான் வாங்கினேன்னு சொல்லி பாருங்கள். குரங்கழிச்சது கடைக்காரனே நஷ்டத்தில் போயிருப்பான், அவங்க இழுத்து மூட்டு போயிருப்பான். சில டைம் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீங்கள் நடக்கும் பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஏன்னா ராங் பீப்புள் மூலமாக இத்தனை காரியங்கள். ஸோ அப்போ நல்ல எண்ணங்கள் இருக்குதா? ஸோ உங்களை ஏறி மிதிக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஓகே, இவன் எவ்வளோ மிதித்தாலும் இவன் தாங்குறான்ப்பான்னு சொல்லிட்டு ஏறி 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 மிதிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படி இருக்கிறோம். சரியா, சம்டைம்ஸ் வந்து இது பாடங்கள்லாம் யாட்டுறது கற்றுக்கலான்னா ராங் பீப்புள்கிட்ட இருந்து கற்றுக்கலாம், லா பண்ணுறது கற்றுக்கலாம். சரியா, சில டைம் சில மனிதர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கலாம், சில மனிதர்கள் மூலமாக கற்றுக்கலாம். ஏன்னா இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஸோ இன்னொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோனோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெளிலால், ஸோ உண்மையாக சொல்லப்போனான்னா பரிதாபத்துக்குரியவன் யாருன்னா சிம்சோன் தான். ஸோ அவன் வந்து அவனுடைய முழு நேசத்தை வந்து அவன் வந்து அவள்கிட்ட கொடுத்தான். சரியா, முழுசாக நேசித்தானா தெளிலால் எப்படி இருந்தால் பாருங்கள். ஒரு அவன் வந்து அங்கே சொல்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொருவரும் 1000 வெள்ளிக்காசு உனக்கு தரோம். ஒரு செல்ஃபிஷ். சரியா, ஸோ இவனுக்கு அது தெரில, இவன் வந்து ஒரு சுயநலத்துக்கு அவன் வந்து நம்மளோட சீக்கிரட்டை கேட்டு நம்மளை தான் அதை ட்ரை பண்ணுறான்னு கூட அவன் வந்து ஒரு இதாக எடுத்துக்கல பாருங்க. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் மேலே இருக்கிற நேசம் வந்து எல்லாத்தையும் கண்ணை மூடிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அவனுடைய முழு நேசத்தை அவன் மேலே வச்சுருந்தான். அந்த நேசம் வந்து என்ன ஆச்சுன்னா இவன் ஒரு செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுறான்றதை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியல, அவன் சுயநலமாக இருக்கிறா. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவன் கண்ணு போகும்பொழுது கண்டிப்பாக நினச்சிருப்பான், சே இன்னும் எவ்வளோ சுயநலமாக இருந்துட்டா தெளிலால், ஏன் தெரியாதானே அவனுக்கு என்ன அந்த. அப்போது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப உலகம் வந்து நிறைய டைம் பாருங்களேன் சுயநலமாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தேவைக்கு ஓகே ரைட்டு, அவங்களுக்கு முடிஞ்சிச்சா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ராங் பீப்புள். சரியா, இப்போ அந்த எறும்புகிட்ட நீங்கள் பார்க்கலாம், அந்த ரெண்டு எறும்பு ஏறுறதுக்கு அவனை பயன்படுத்திக்கிச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நீ வந்தாவா வரலனா போ, அவ்வளோதான். இதுதான் உலகம், இதுதான் உலகம். இதை வந்து என்றைக்குமே மனதில் வச்சுக்கோங்க, என்றைக்கு மனதில் வச்சுக்கோங்க. இதை நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இப்படி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீ கஷ்டப்படுறது, நீங்களை உயர்த்தி விட்டது, சரியா, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணது, நீங்கள் செஞ்ச எதுவுமே அவங்களாம் அதெல்லாம் பெருசாக நினைக்க, அதான் போப்பா அன்றைக்கி ஏதோ உன் மூலம் ஆண்டு செஞ்சார் அவ்வளோதான், அதுக்காக உன்னை தூக்கி இந்த தலையில் வச்சுக்க முடியும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்குது. சரியா, ஸோ அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கிரேஸ் அவங்க போட்டிருக்காங்க, வி நீட் டிஸர்ன்மெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். ஸோ நம்மளுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கணும். என்ன பகுத்தறிவு தானோ, உங்களை காட்டிலும் லாபானவ திறக்கிறோம், அதான் சொல்கிறேனே. சில டைம் வந்து நம்மளை காட்டிலும் கிரிமினல் மைண்ட்லாம் இருக்குது, என்ன டிஸர்ன்மெண்ட் இருந்தாலும் சரி அது வந்து ஆனால் நல்லது. சரியா, பகுத்தறிவு நல்லது, ஆனால் சில டைம் அப்படி தான், சில டைம் செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. சரியா, ஒரு பொறாமை எண்ணத்தில் இருப்பாங்க. சரியா, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் ராங் பீப்புள் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். சரி, ராங் பீப்புள் மூலமாக கற்றுக்கலாம். சிம்சன் கற்றுருப்பார், கண்ணு போகும்போது கற்றுருப்பார், சே ஆனால் இது அவர் அந்த ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா. அவன் பாருங்கள், 16வது அதிகாரம் நியாயாதிபதிகள் ஜட்ஜஸில் சாப்டர் 16:16 பார்த்தீங்கன்னா, இப்படி அவனை தினம் தினம் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாக அவன் ஆத்துமா என்ன பண்ணிச்சான், விசனப்பட்டுச்சு. அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருக்கிறா பாருங்களேன், ஒரு ப்ரெஷர் வந்து அவனை, ஏ அடப்படா செத்தாலும் பரவாயில்லப்போ. ஸோ யாருக்காக, அவளுக்காக செத்தாலும் பரவாயில்ல சார் சொல்லிவிடுவோம், என்ன என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அவன் சொன்ன சீக்கிரம் சாதாரண சீக்கிரட் இல்லை, அவன் மெயின் சீக்கிரட் அது, மெயின் சீக்கிரட் அவனோட லைஃபோட சீக்கிரட் அது. அவன் லைஃபோட மெயினான காரியத்தை சொல்கிறான், சாகத்தக்கதாய் தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான், அவளுக்கு வெளிப்படுத்தினான், அவன் இருதயத்தை ஊற்றிட்டான் அவ்வளோதான். அவன் சொல்லுவான், சிம்சன்ட்ட கேட்டிங்கன்னா, எப்பா எல்லாமே சொல்லிட்டியா, உங்கள் இருதயத்தில் 100% நான் சொல்லிட்டேன், 100% எனக்கு தெளிவாட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என் லைஃப் சீக்ரெட்டை நான் சொல்லிட்டேன். ஆனால் தெளியில் எப்படி இருந்தா, ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தா, ரொம்ப அவளுக்கு தேவை ஒவ்வொருத்தரும் கொடுக்குற 1000 வெள்ளிக்காசு அவ்வளோதான். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சீட்டிங் கூட உங்களை நடக்கும், அன்பு இந்த மாதிரி சீட் கூட சிலர் வந்து உங்களுடைய அழகுக்காக, உங்களுடைய பொருளுக்காக, உங்களுடைய செல்வத்துக்காக, உங்கள்கிட்ட இருக்கிற
வேலையில் இருக்கிற சம்பளத்துக்காக சிலர்லாம் இன்றைக்கி சீட் பண்ணுறான் சரியா. ஓகே பொண்ணு நல்லா சம்பாதிக்குதா, பையன் நல்லா சம்பாதிக்கிறானா, ஓகே ரைட்டு சீட்டிங். அவங்களோட செல்ஃபிஷன்னா உங்களோட சம்பளம் அவ்வளோதான், உங்களோட சம்பளம், மற்றபடி ஒன்றும் கிடையாது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க, மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நீ வந்து என்ன பண்ணுமா, உங்கள் சம்பளமே எங்களுக்கு வேண்டாம், யார்கிட்ட குத்துரு, உங்கள் அம்மா அப்பாக்கே கொடு அதை. இது எப்போ என்ன பேச்சு இது, இது வேறு வாய் சரியா. இது எப்போன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுகிற வாய். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது அந்த பொண்ணை வந்து தன் வீட்டு மருமகளாக கொண்டு வரதுக்கு பேசுகிற வாய் இது. ஸோ இந்த வீட்லேயும் நினச்சிருப்பாங்க, அப்பா என்ன மாதிரி குடும்பம்ப்பா மாப்பிள்ளை வீடு, பொண்ணோட சம்பளத்தை கூட என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்களே, ஆ பொண்ணு சம்பாத்து சரியா. அதுக்கு அடுத்தது கல்யாணம் ஆன பிறகு இப்போ அந்த மகன் வந்து சம்பளம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வேறு வாய், இது என்ன வாய், இது நார வாய் இது சரியா. எதுக்கு நீ அங்கே கொடுக்குற, இங்கே கொடு சரியா. ஸோ அப்போ அர்ஜென்ட்டாக வந்து அவங்களுக்கு என்னென்னா பணம் தான். சரி சம்பாதிக்கிறா, அந்த சம்பளம் என்ன வரும், நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம லோனை கட்டிடலாம், நம்ம வாங்கின கடன், கல்யாண கடன், அந்த கடன், இந்த கடன், எந்த கடன் இருக்கோ, ஸ்கூட்டர் கடன், பைக் கடன், கார் கடன். நான் சொல்கிறேன் இது வந்து இதான். இப்போ அந்த பொண்ணு புரிஞ்சிருக்கும், அடாடா என்ன பண்ணிட்டானுங்க, அப்போ கல்யாணம் பண்ணது எதுக்கு. இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது, இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது சரியா. சம்பளத்துக்காக கல்யாணம் சொல்ல மாட்டாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. வீடு இருக்கா, ஓகே ரைட்டு, சொந்த வீடா, எதுக்கு சொந்த வீடா, வாடகை வீடாக இருந்தால் எதுவாக இருந்தா, நீ வந்து உண்மையாக நேசிக்கிறீன்னா கண்டிப்பாக அது எதுவாக இருந்தா என்ன. ஆனால் சொல்கிறது மட்டும் சொல்லுவோம், உடுத்துன துடியோடு வாமா, ஒன்று எடுத்துகிட்டு வராது, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. ஆனால் கடைசியில் தான் சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு கஷ்டப்படக்கூடனா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க, உங்கள் பொண்ணு ஐஸ் வாட்டர் குடிக்கணும்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, உங்கள் பொண்ணு நல்லா ஏசியில் தூங்கணும்னா ஒரு ஏசி வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் கற்றுக்க முடியும், அப்போ தான் கற்றுக்க முடியும், அப்போ தான் கற்றுக்க முடியும் சரியா. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இன்னொன்று என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சரியா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்கள் ஒய்ஃபு அந்த ஒய்ஃபோட சேலரி வச்சு தான் உங்கள் குடும்பம் நடத்தணும்னா நீ கல்யாணம் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு சரியா. பாவம் அவங்க இத்தனை வருஷம் படிக்க வச்சு அந்த பொண்ணை ஆளாக்கி அந்த அவங்க பண்ணியிருக்கான், பேரண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவங்கள சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க சரியா. உன்னால் உழைச்சி உங்கள் குடும்பம் நடத்த முடியலன்னா நீ தயவுசெய்து என்ன பண்ணாத, கல்யாணம் பண்ணாத. அப்படின்னா சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு இஷ்டம், அவள் சம்பாதிக்கிற பணம் யாருக்குனாலும் கொடுக்கலாம், புருஷன் வீட்டுக்கும் கொடுக்கலாம், அது வந்து யார் வீட்டுக்குனாலும் கொடுக்கலாம் சரியா, அவங்க அம்மா வீட்டுக்கு கூட கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா அது அவளுடைய பணம், அது யாருக்குனாலும் கொடுக்கலாம், அது அவள் கையில் விட்டுறணும். அது நீங்கள் உட்காந்துட்டு ஏய் எனக்கிட்ட கொடு, உனக்கு இது இல்லைன்னா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாத, ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் சொல்லும்போது மட்டும் ஒன்றும் வேண்டாமா, நீ எல்லாம் அங்கேயே கொடுமா, நாங்கள் எல்லாம் கத்திரங்களை நிறைய இந்த டயலாக்லாம் இந்த திருமணத்துக்கு முன்னாடி மட்டும் பேசுகிற டயலாக் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அது 100ல் 99 நான் சொல்கிறேன் எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். ஸோ கொடுத்துட்ட பிறகு என்ன இருக்குது, பொண்ணை கொடுத்துட பிறகு நல்லா முடிஞ்சிச்சு கதை சரியா. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பீப்புள் ஆர் செல்ஃபிஷ், ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, ரொம்ப செல்ஃபிஷ். இன்றைக்கி உலகம் வந்து அப்படி தான் இருக்குது, உலகம் அப்படி தான் இருக்குது, உலகமே அப்படி தான் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் சரியா. எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் பேரை பார்த்துருக்குறேன், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரியா. ராங் பீப்புள் மூலமாக சரியான லெசன்ஸை நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம் சரியா. ஸோ என்ன தான் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சரி மற்றவங்களை உயர்த்துறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம், கண்டிப்பாக கத்தரை ஏற்ற வழியில் நம்மளை உயர்த்திடுவார். ஆனால் சில டைம் அந்த பெயின் வந்து பயங்கரமான பெயின் தான் சரியா. இப்போ சிம்சோனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் அந்த பெயின் வந்து சிம்சோனுக்கு சாதாரண பெயின் அல்ல, சில வந்து செல்ஃபிஷாக இருக்கும்போது அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் சரியா. யாக்கோபுக்கு அது பெரிய பெயின் தான், 20 வருஷம் வந்து ஒரு மனுஷன் இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டான், ஓப்பனாக சொன்னால் ஸ்ட்ரென்த்தே உறிஞ்சிட்டான். ஆனாலும் அது வந்து பயங்கர பெயின்ஃபுல் தான். ஆனாலும் கத்தர் வந்து மறக்கிற தேவன் அல்ல. யோசிப்புக்கு அது பெரிய பெயின்ஃபுல் தான், பயங்கர பெயின். நான் சொல்கிறேன் ராங் பீப்புள் ரைட் லெசன் சொல்கிறோம், ஆனால் அது பயங்கர பெயின்ஃபுல் லெசன், இது வந்து சாதாரண லெசன் இல்லை, ரொம்ப பெயின், ரொம்ப பெயின்ஃபுல்லான லெசன். ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், கத்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்துவார் சரியா. மற்றவங்க உயர்றதுக்கு, மற்றவங்க வாழ்கிறதுக்கு, மற்றவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீங்களா, ஒருவேளை அவங்க மறந்தாலும் பரவாயில்ல, அவங்கள தூக்கி விடலாம் பரவாயில்ல, அந்த எருவு மாதிரி அப்படியே பரிதாபமாக நின்னாலும் பரவாயில்ல சரியா. ஆனால் கத்தர் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் செய்த நன்மைக்கு ஏற்ற பலனை கத்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். அதை மட்டும் என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க, கத்தர் உங்களோட கூட இருந்து என்ன பண்ணுவார்,
கர்த்தர் உங்களை நடத்துவார், சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் வந்து ராங் பீப்புள் மூலமாக ரைட் லெசனை கற்றுருந்தால், சரியா? கற்று நான் ஏற்கனவே கற்றுருப்பீங்க, நிறைய பேர் கற்றுருப்பீங்க. கற்றுக்கலன்னா நீ மனுஷரே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கற்றுருக்கணும், எந்நேரத்துக்கு கற்றுருக்கணும், சரியா? அப்போ வந்து கற்றுருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்ன்னு போடுங்க, சரியா? எஸ்ன்னு போடுங்க. எஸ்ன்னா நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம், சரியா? எஸ்ன்னா நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸோ கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஸோ எஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்கள் பேரை நான் வாசிக்கிறேன், சரியா? கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும், சரியா? ஜோஷுவா, ஓகே, அவர் முதல்ல கற்றுக்கிறாரா? ஓகே, ரைட். அடுத்தது மணி, சரியா? ஜோஷுவா மணி ரெண்டு பேர் தான் போட்டிருக்கு. ஓ, மற்றவங்களை கற்றுக்க தான் போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சசிகலா, மேரி விமல், ஸ்டீஃபன் ராஜு, ஒரு இன்று நான் ஒரு சரி ஓகே ஸ்டீஃபன் ராஜா தான் போட்டிருக்காரு. நேற்று நான் ஒரு ஏணி, இன்று நான் ஒரு கனியா, தெரிலங்க அது என்ன மீனிங் தெரில. ஏன்னா ஏறுறது இன்றைக்கி ஓகே. கவிதா கவி, ஓகே, எஸ்ஸு. பிரபு சேகர் எஸ்ஸு, ஓகே. மேனகா எஸ்ஸு, ஆஷா எஸ்ஸு, ஓகே. காயத்ரி சுதார், ஓகே. எஸ்ஸு, ஐ எம் கோயிங் த்ரூ இட் பட் ஏ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் விச் இஸ் மை பெனிஃபிட், ஓகே. பரவாயில்லைங்க, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் ஆகுது, பெனிஃபிட் ஆகும். பெயின் பெயின் கண்டிப்பாக இருக்கும், பெயின்லாம் இல்லாமல் நல்லா இருக்காது, சரியா? ஆண்டனி சேவியர், எக்ஸ்பெக்டிங் ரிட்டர்ன்ஸ் ஃபார் ஹெல்ப் இஸ் கால்ட் பிஸ்னஸ். ஓ, இது வந்து பிஸ்னஸ்ஸா, சரி, ஓகே, ரைட்டு, சரியா? நம்ம பிரேமா, மேகநாதன், நாகேந்திரா, பிரதீப் தேவா, பெருமாள் மதி, முகிலேஸ்வரி, ஃப்ரீடா சேவியர், ஐ ஹவ் லேர்ன்ட் எ லாட் அண்ட் ஸ்டில் ஐ எம் லேர்னிங், சரி, ஓகே. தெபோரால், காயத்ரி, முகிலனு, கிரேஸு, ரீட்டா, சாம்வேல், மேனகா, சுசீலா, கற்பகம், பெருமாள் மதி, பிரபு சேகர் சிங்கர், சரியா? ஏனி ஞானியா, ஓகே, ஏனி ஞானி. பரவாயில்ல, நம்ம தப்பாக சொன்னாலும் எல்லோரும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார், கத்திரவங்களை நடத்துவார். ஸோ நிறைய பாடத்தை கற்றுக்கிறீங்க, கற்றுக்கொண்டு இருக்கிறீங்கள், நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், சரியா? கத்திரவங்களோட கூட இருப்பார், கத்திரவங்களை நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் ஜெபிப்போம். கத்திர இந்த காலை வழி நமக்கு உதவி செய்வாராக. நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் சோத்துரைக்கிறோம். ஆண்டு கத்த இந்த காலை வெளியில் ஆண்டவரே, உங்களுடைய கரமெங்களோடு கூட இந்த வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டு கத்தாவே, இந்த நாளிலே கத்தாவ அநேக பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் அன்றைய தவறான மனிதர்களை எங்களுக்கு முன்பதாக வைத்ததுக்காய் நன்றி. வேதத்தில் அப்படிப்பட்ட மனிதர்களை எங்களுக்கு காட்டுவதற்காக நன்றி. இதன் மூலமாக கத்தாவை நாங்கள் எங்களுக்கு பாடங்களை கற்றுக்கொள்ளவும், ஆண்டு கத்தாவை அதன் மூலமாக எங்களை சீர்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையில் உங்களுடைய கரமைங்களை பலப்படுத்தட்டும். இதனால் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குங்க. வருஷத்தை நன்மையை முடிசூட்டுகிற தேவன், இந்த ஆண்டு எல்லா நன்மையினால் அவர்களை நிரப்பணுமா ஜெபிக்கிறேனப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க, எல்லா தடைகளையும் நீக்கிப்படுங்கப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க, இந்த நாளில் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளை எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் தேவன் தாமே எல்லாருக்கும் நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும், எல்லா தடைகளெல்லாம் நீக்கப்படுங்கப்பா. ஒவ்வொரு பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரோடு கூட இருக்கிறார், தைரியமாக இருங்க, எதை கொடுத்து கலங்காதீங்க, சரியா? ராங் பீப்புள் மூலமாக லெசன் கற்றுக்கிட்டாலும் அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, லைஃப் பெயின் தான், ஆனால் கற்றுக்குவோம். கர்த்தரோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துவார். காட் பிளெஸ் யூ.